எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 பிப்ரவரி 2024 மற்றும் 4 பிப்ரவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்க. முதல் கேள்வி, 2024 ஆண்டுக்கான நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை எல்கே அத்வானி. இரண்டாவது கேள்வி, 2023 ஆண்டில் உலக அளவில் அதிக வாகன போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை லண்டன். 2023 ஆண்டில் உலக அளவில் அதிக வாகன போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களின் பட்டியலில் பெங்களூரு எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை ஆறாவது இடம். பெங்களூர் 6வது இடம், புனே 7வது இடம். அடுத்து 2வது இடம் வந்து அயர்லாந்து நாட்டில் உள்ள டப்ளின் நகரம். 3வது இடம் கனடா நாட்டில் உள்ள டொரண்டோ நகரம். 4வது இடம் இத்தாலியின் மிலன். 5வது இடம் பெருவின் லிம்பா நகரம். அடுத்து 4வது கேள்வி, உத்தரகண்ட் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ரிது பாஹரி. இந்தியாவில் 2வது தலைமை பொறுப்பேற்கும் பெண் நீதிபதி எனும் பெருமையை ரிது பஹாரி பெற்றார். அடுத்து 5வது கேள்வி, மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் எஸ் வைத்தியநாதன். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அருண் பன்சாலி. ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா. குவாகாட்டி உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விஜய் பிஷ்னோய். ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சக்ரதாரி சரண் சிங். டிஜிட்டல் டிடாக்ஸ் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் எது? கர்நாடகா. டிஜிட்டல் டிடாக்ஸ் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் கர்நாடகா. மத்திய அரசானது ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி வழங்க தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? பாரத் அரிசி திட்டம். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் ரூபாய் 68,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பூரி சோன்பூர் பூரி வாராந்திர விரைவு ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. சம்பல்பூரில் இந்திய மேலாண்மை கழகத்தின் நிரந்தர வளாகத்தை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸ் உச்சி மாநாடு 2024 தொடங்கி வைத்தவர் யார்?
திறந்து வைத்தவர் யார், அதாவது 2024? ராஜீவ் கும் சந்திரசேகர். ராஜீவ் சந்திரசேகர். காமன்வெல்த் சட்டக்கல்வி சங்க காமன்வெல்த் தலைமை வழக்கறிஞர்கள் மற்றும் தலைமை சட்ட ஆலோசகர்கள் மாநாடு 2024 தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் ரூபாய் 11,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து, இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு தொடர்ந்து 5வது வருடமாக இந்த சிறப்பை பெற்றுள்ளது. 5வது வருடமாக முதலிடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட முதல் யூனியன் பிரதேசம் சண்டிகர். அதே மாதிரி உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட முதலிடத்தில் உள்ள மாநிலம் அஸ்ஸாம். உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட முதல் யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. அடுத்து, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? அரியலூர். அரியலூர். அதாவது கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தை ராம்சர் தலமாக அறிவித்ததை நினைவுகூரும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரையை மத்திய அஞ்சல் மண்டல தலைவர் திருமதி டி நிர்மலாதேவி 2 பிப்ரவரி 2024 வெளியிட்டார். இந்த சிறப்பு உரையை அரியலூர் மாவட்ட வன அதிகாரி எஸ் இளங்கோவன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அடுத்து, 37வது இந்திய சர்வதேச தோல் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை சென்னை. சென்னை. அடுத்தது, சமீபத்தில் காலமான சாது மெஹர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சினிமா. சினிமா. கூகுள் செய்யறிவு தொழில்நுட்பமான பார்டுக்கு ஜெமினி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 38 கோயில் யானைகளில் சிறந்த பராமரிப்புக்காக கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் யானை மங்களத்திற்கு ஆன் ஆக்டிவ் எலிஃபண்ட் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆன் ஆக்டிவ் எலிஃபண்ட், அதாவது ஆதி கும்பேஸ்வரர் கோவில் யானை மங்களத்திற்கு. அடுத்து, திருக்கோவிலூர் அருகே பல்லவர்கால கொற்றவை சிற்பம் கண்டறியப்பட்டது. சிவகங்கை அருகே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமணப்பள்ளி நிலதான கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. பிரியாணிக்கு உகந்த நீளமான சன்னரக அரிசி, சிவப்பு நிற புளி சாறு நிறைந்த திராட்சை, சிவப்பு நிற புளி. அடுத்து, பிரியாணிக்கு உகந்த நீளமான சன்னரக அரிசி, சிவப்பு நிற புளி, சாறு நிறைந்த திராட்சை என 20 புதிய பயிர் ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னையில் விளையாட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து தருமபுரி வழியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் வரையிலான ரயில் பாதை இருவழி பாதையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. பஞ்சாப் மாநில ஆளுநர், சண்டிகர் நிர்வாகி ஆகிய பதவிகளை பன்வாரிலால் புரோஹித் 3 பிப்ரவரி 2024 ராஜினாமா செய்தார். ரஷ்யா இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக உக்ரைன் சுமத்தும் குற்றச்சாட்டை தங்களால் விசாரிக்க முடியாது என்று தி ஹேக் நகரிலுள்ள ஐநா சர்வதேச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 3 மற்றும் 4 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.